ஹாய், அ வெரி ஹாப்பி டே எல்லாருக்கும். சிட்டுவோட ஃபஸ்ட் ட்ரெயின் ட்ராவல். ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் டைம் சிட்டுவை தூக்கிட்டு போகிறேன். ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் மினிட் பேக்கிங் அப்படின்னா நம்ம சில சமயம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த சமயத்தில் அப்படியே அன்ஆர்கனைஸ்டாக அந்த ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு சிட்டுக்காக வந்து வாங்கினது. இது வந்து ஸ்வெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். சிட்டு வந்து குப்பத்துக்கிட்டாப்புல. அப்போ இவளுக்கு பாப்பாவுக்கு வந்து நான் அழகான பாவாடை சட்டையெல்லாம் இருக்கு சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து எங்கள் சித்தி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போய் போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மடித்து நான் உள்ளாரே வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் தான் வந்து சிட்டுவோட ட்ரெஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மந்த் போடுற அளவுக்கு ஒரு 6 to 12 months அப்படி உள்ள ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே வந்து அதை விட பெரிய ட்ரெஸ். இது எல்லாமே பாவாடை சட்டை, ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி. ஸோ அதனால் அங்கே வச்சுட்ருக்கேன். என்னடா தங்கம், என்னடா வேணும் தங்கத்துக்கு? ஜக்கு வேணுமாடா தங்கத்துக்கு? எப்படி தங்கம், ஜக்கு வேணுமாடா பவுனுக்கு? வேற ஏதாவது தரவா அம்மா, வேற ஏதாவது தரவா? சிட்டுவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு எடுக்கணும்னு நினைப்பா. இப்போ இந்த ஜக்கை வந்து அவளுக்கு எடுக்கணும், அதை வந்து பார்த்துட்டே இருக்கா. பட் அதில் தண்ணி நிறையா இருக்குது, பெருசாக இருக்குது, வாயில் வைக்க முடியாதுன்னா அழுத ஆரம்பிச்சிருவாள். ஸோ அதனால் அவளுக்கு வேறு ஆப்ஜெக்ட் கொடுத்தேன். இதை வச்சுக்கோ, இந்த அதை வச்சுக்கோ, கிளாஸ் இதை வச்சுக்கோட, பவுனு நாங்கள் இதை வச்சுக்கோ, அதெல்லாம் இல்லை இதை வச்சுக்கோ, இது உங்களால் தூக்க முடியாது. ஒரு சின்ன பேரண்டிங் டிப்பு, குழந்தைங்களுக்கு வந்து இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுதான் வந்து செய்கிறதுக்கு தோணும். அதனால் நம்ம இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இதை செய்ய அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை உன்னால் எடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக இந்த கிளாஸை வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது செய்யாத அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்ய தான் தோணும். சிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்வெட்டர் இருக்குது, அதனால தான் அந்த பெரிய ஸ்வெட்டரை வந்து உள்ளார வச்சிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறையா வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி. இந்த ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா அது 0 to 3 months எடுத்துட்டேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து 4th month இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு போடலாம், பட் இன்னும் அடுத்தடுத்த மந்த்ஸ்லாம் போட முடியாது. சிட்டு வந்து ட்ரை பண்ணி டயர்டாகி படுத்துட்டான் பாவம் பிள்ளை. அந்த ஜக் எடுக்க நினச்சா, பட் ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன். அந்த கிளாஸ் எங்கடா தங்கம், பாப்பு கிளாஸ் எங்கம்மா, இங்கே வச்சுருக்கியா? சரி ஓகே வச்சுக்கோ. இன்னொரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் சொன்னதில்ல, அதான் இது அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பிளே போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்படியே ஊருக்கு பேக் பண்ணுற சாக்கில் வந்து சிட்டுவோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அடிக்கடி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது அப்படியே களைஞ்சு மேலெலாம் ஃபுல்லாக வந்து கிளம்சி ஆகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்பொழுதே கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரேக்கில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சிட்டுவுக்கு 3/4 ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து மடித்து உள்ளார வச்சுட்டேன். ஸ்மால் சைஸ் இப்போ போடுற மாதிரி இருக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மட்டும் இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பண்ணால் எடுத்து தனியாக வச்சுட்டேன் நான். குழந்தைங்க ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுல இன்னொரு டிப் மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கவர் வந்து ஜிப்லாக் கவர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஏதாவது ஷாப் இந்த லெஹங்கா நம்மளோட மேரேஜ்க்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், சாரீஸ்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்லாம் வந்து பத்திரமா வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட பெரிய ட்ரெஸ் அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போடுறதுலே கொஞ்சம் நார்மல் ரேண்டம் ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்லாம் வந்து அந்த மாதிரி தனித்தனி கவரில் போட்டு பேஸ்கெட்டில் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுக்கவும் நல்லாயிருக்கும், கிளம்ஸியும் ஆகாது, ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. சிட்டுவோட ட்ரெஸ் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னோடய ட்ரெஸ் வந்து முந்தின நாள் தான் எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் தான் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அதை மட்டும் தேடி தேடி பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தேன். மேரேஜ் ஆனிவர்சரிக்கு வந்து என் சித்தி பொண்ணு வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த வாலெட் வந்து ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அப்போ அப்போத்துலேருந்தே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது அப்போது எல்லோரும் இருந்தப்போ எங்கேயோ வச்சுட்டேனா, ஸோ என்னால் தேடி எடுத்து கொடுக்கவே முடியல. இப்போ மற்றதெல்லாம் நான் வந்து எடுக்க போக அது கிடச்சிருச்சு. அதனால் அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து கொடுத்தா அவங்க ஹாப்பியாக வந்து பழைய பர்ஸ்லேருந்து புது பர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களோட ட்ரெஸ்லாம் வந்து சைட் பை சைடு எடுத்து வச்சிட்டேன்.
ஸோ இந்த சீப்பு சோப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே பேக்கில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நம்ம இப்போ வந்து சும்மா தனித்தனி பேக்கில் போடாமல் இந்த மாதிரி எல்லாமே வாட்ச்லேருந்து அதுக்கப்புறமா வந்து மேக்கப் ஐட்டம் புட்டு சீப்பு ஸோ எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எது எதில் வச்சோம் அப்படின்றத வந்து டக்குன்னு எடுத்துடலாம். நம்மளுக்கு இன்கேஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே தேவை அப்படின்னா கூட, நம்ம சேனலில் பேபி கூட ட்ராவல் பண்ணும்பொழுது என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நியூ பார்ன் பேபி டாட்லர் எசென்ஷியல்ஸ் வைல் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படிங்கும்பொழுது நம்மனா ஒரு ஒன்று இல்லை அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்களை நம்ம தூக்கிட்டு போகும்போது ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால வந்துட்டு அந்த வீடியோ நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து வெளில போகிறோம், குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேறு சோப்போ இல்லை வேறு ஏதோ நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணோம்னா மேபி ஸ்கின்ல வந்து அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பேபி வாஷ், பேபி ஷாம்பூ இல்லை சோப்பாக இருந்தாலும் ஒன்று பேக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பம்பிங் பாட்டிலெலாம் இருந்துச்சுன்னா, குட்டி குட்டியாக வேறு எதுக்காவது வாங்கின பாட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் மாற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் மசாஜ் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பேபி வாஷ், பேபி ஷாம்பூலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் பாட்டிலில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து எனக்கு கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அங்கே போயிட்டு நான் வந்து வேறு மாற்றி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே நல்லா வந்து பிஸியாக இருந்தது ஷெடியூலு. சிட்டுவையும் பார்த்துக்கணும், சாப்பாடையும் ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஊருக்கும் பேக் பண்ணிவிட்டு வீடியோஸும் ரெடி பண்ணிவிட்டு பேக் டு பேக் ரொம்ப ஒர்க் இருந்தது. ஸோ அன்னைக்கு மார்னிங் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி நைட்டு கிளம்புறோன்னா மார்னிங் வந்து ஏர்லியாகவே கொஞ்சம் குளிக்க வச்சுட்டோம். ஒரு 10:00 போலவே சிட்டுவை குளிக்க வச்சுட்டேன். பெங்களூரில் 1 வீக்காக வந்து நல்ல மழை. ஸோ ஒரு மாதிரி சதச்சதனே இருந்தது, துணியும் ஒழுங்காக காய வச்சு முடியல. அதனால் ரூமில் போட்டு டக்குன்னு வந்து பாப்பாவுக்கு சாம்பிராணியை போட்டுவிட்டு பாப்பா வந்து கிளப்பிட்டோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக சப்பாத்தி செஞ்சு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணால் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே கேப் புக் பண்ணிட்டோம். ஏன்னா பாப்பா கூட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ரொம்ப அவசர அவசரமாக லாஸ்ட் மினிட்ல வந்து பிளான் பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம போகிறது நல்லது. அங்கே வந்து இந்த மாதிரி குளிரும் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் போட்டே நான் தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து சாக்ஸ்லாம் போட்டு விட்டுருந்தேன். அவள் போயிட்டு அந்த ட்ரெயின்லாம் பார்த்துட்டு ஒரு எக்ஸைட் ஆனால் பாருங்கள், ஊன்ட்டு. ஏன்னா ட்ரெயின்லாம் மூவ் ஆகுது, நல்லா வந்து மூவ் ஆகுறத பார்த்துட்டு நல்லா வந்துட்டு எக்ஸைட்டடாக இருந்தாள். ட்ரெயின் வராமல் இருந்துச்சுன்னா அழ ஆரம்பிச்சிட்றான். ஸோ அவள் அழும்பொழுது இந்த மாதிரி டக், அவளுக்கு தேவையான கொஞ்சம் டாய்ஸ் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் அமைதியாக. இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி ஒரு கூட்ஸ் வண்டி வந்து போச்சு. ஸோ அதை வந்து அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அது என்னடா அப்படின்ட்டு. சிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். நடக்கலைன்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருந்தா, அவளுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சா இல்லை என்னன்றதே தெரியல, அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் தூக்கிட்டு நானும் அவங்களும் வந்து அவளை வந்து ராக் பண்ணிகிட்டே இருந்தோம். ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ராக் பண்ணவும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவளை வந்து ட்ரெயினில் இப்படி பக்கத்தில் போட்டுட்டு நான் வந்து படுத்துக்கிட்டேன். ட்ரெயினில் போகும்போது இன்னொரு ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கூட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேபி பெட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பேபி பெட் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு டவலே நல்லா வந்து ஒரு 4-5 அடித்து அதை வந்து போட்டுட்டிங்கன்னா ட்ரெயின் வந்து இப்போ நம்ம போகும்போது நல்லா வந்து மூவ் ஆகும் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்பொழுது குழந்தைங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியாமல் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் 6:00 ஆஸ் யூஷுவல் வந்து சிட்டு எழுந்திருச்சு என்னை எழுப்பி விட்டுட்டா. நைட்டு வந்து ஒரு 2-3 டைம் எழுந்து எழுந்திருச்சா, ஃபீட் பண்ண உடனே திருப்பி வந்து தூங்கிட்டா. இங்கே வந்து மணப்பாறை முறுக்கு வந்து வித்துட்டு வந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது வாங்கியிருந்தோம். சிட்டுவுக்கு காலைல அங்கே இறங்கணும் இல்லையா, இறங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து நல்லா நீட் பண்ணி ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவளை வந்து வைப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஸோ தட் வந்து இறங்கும் பொழுது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிலே கொஞ்சம் வெயில் வடையே தெரிய வந்துச்சு. பெங்களூரில் 1 வீக்காக ஒரு மாதிரி எப்படி நச நசன் மழை பெஞ்சிட்டே இருந்தது, ஒரு மாதிரி சில்லாக குளிர்ந்துட்டே அந்த மாதிரி கிளைமேட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது இருந்தால் ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனால் அதுக்கு வந்து ஊருக்கு வந்ததும் கொஞ்சம் வெயில் பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. என்ன தான் நம்ம எல்லா திங்ஸும் வந்து குழந்தைங்களுக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்து வச்சோன்னாலும் கடைசியாக ஏதாவது ஒன்று மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இப்போ கரெக்டாக டைமுக்கு தூங்குவாங்க, தூங்க வச்சுருவோம் அப்படின்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி சில சமயம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்க வளர வளர அவங்களுக்குமே சுச்சுவேஷன்லாம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்களும் எல்லா சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கிறதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணபடி நடக்கல, குழந்தைங்க ஒரு மாதிரி கிராங்கியாக இருக்காங்க, அழறாங்கன்னா டோன்ட் ஃபீல் பேட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பழகணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வந்து லோக்கல் ட்ரெயினில் மதுரை போனதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சிட்டுவை பார்த்துட்டு தூக்குனாங்க. ரொம்ப வந்து அவளும் என்கேஜ்டாக போனான். போனதுக்கப்புறம் நல்லா வந்து சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தாள். அவள் அழுதான்னு தான் நான் வந்து தூக்கி நடக்கிறதுக்கு போனேன். பட் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு நல்லா விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டு அவங்க கூட அவங்களுமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். சிட்டு வந்து புதுமுகம் பார்த்துட்டு போக மாட்டேன்ட்டா இங்கெல்லாம் பெங்களூரில். ஸோ அதனால் ஊருக்கு போயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாளோன்னு நினச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அவள் வந்து கொஞ்சம் எல்லாக்கிட்டையுமே போய் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம இல்லாமல் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா தான் வந்து அவள் அழ ஆரம்பிக்கிறாள். பட் அது வந்து ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து குட் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறோன்ற அந்த சென்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரணுன்றது ரொம்பவே முக்கியம். நாங்கள் இறங்கினப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு, நல்ல வெயில். பிரேக்ஃபாஸ்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால் இறங்கின உடனே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோவில் நான் வந்து ட்ராவல் டிப்ஸ் அதுக்கப்புறம் பேரண்டிங் டிப்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நாங்கள் அரவுண்ட் ஒரு 11:30 பக்கமாக சேஃபாக வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.